இந்து மதத்தில் பல கடவுள்கள் உள்ளனர். இவர்கள் அனைவரும் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள். மேலும் பக்தர்களுக்கு அருளை வாரி வழங்குபவர்கள். எல்லா நேரத்திலும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் ஏழு இந்து கடவுள்களை பற்றி பார்ப்போம். விநாயகர், கணபதி, ஆனைமுகன், பிள்ளையார் என பல பெயர்களில் வணங்கப்படும் விநாயகர் இந்து கடவுள்களில் பெரும்பாலானோரால் வழிபடப்படும் முதன்மை கடவுள். விநாயகர் ஒரு கொம்பு, இரு காதுகள், மூன்று கண்கள், நான்கு தோள்கள், ஐந்து கைகள், ஆறு எழுத்துகள் உடையவர். விநாயகர் பூதமாய், தேவராய், விலங்காய், ஆணாய், பெண்ணாய், உயர்தினையாய், அத்தினையாய், எல்லாமாய் விளங்குகிறார். யானையை அடக்கும் கருவிகள் பாசமும் அங்குசமும். விநாயகர் தன்னுடைய கரங்களில் பாசம் மற்றும் அங்குசத்தை ஏந்தி இருக்கின்றார். முருகப்பெருமான். முருகப்பெருமான் சிவன் பார்வதி தம்பதிகளுக்கு மகனாவார். சிவபெருமான் தனது முகத்திலிருக்கும் நெற்றிக்கண் நெருப்பினை வெளியிட அதை தாங்கிய வாயு பகவான் சரவண பொய்கை ஆற்றில் விட்டார். அந்த நெருப்புகள் ஆறு குழந்தைகளாக கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்தனர். அன்னையான பார்வதி ஆறு குழந்தைகளையும் ஒரு சேர அணைக்கும் போது ஆறுமுகனாக முருகன் தோன்றினார் என்று இந்து சமய நூல்கள் கூறுகின்றன. இவர் தமிழ் கடவுள் என்றும் அழைக்கப்படுகிறார். இவர் கணங்களின் அதிபதியான கணபதிக்கு தம்பி. முருகனுக்கு இந்திரன் மகளான தெய்வானை என்ற மனைவியும் குரத்தி பெண்ணான வள்ளி என்ற பெண்ணும் மனைவிகளாவார். கிருஷ்ணர். கிருஷ்ண பகவான் விஷ்ணுவின் அவதாரமாவார். வாசுதேவருக்கும் தேவகிக்கும் குழந்தையாக மகாவிஷ்ணு எடுத்த அவதாரம் கிருஷ்ணாவதாரம். இந்த அவதாரத்தில் பார்ப்பவர்கள் தம் மனதை கவரும் அழகுடன் கோபியர் கொன்றும் ரமணனாக திருமால் விளங்கினார். கம்சனை கொன்றும் பஞ்சபாண்டவர்களை காத்தும் தர்மத்தை நிலைநாட்டினார். இவரை தமிழர்கள் கண்ணன் என்ற பெயரிலும் வட இந்தியர்கள் கண்ணையா என்ற பெயரிலும் அழைக்கின்றனர். இது தவிர கேசவன், கோவிந்தன், கோபாலன் போன்ற பல பெயர்களால் வழங்கப்படுகிறார். ராமர். ராமபிரான் இந்து இதிகாசங்களின்படி திருமாலின் ஏழாவது அவதாரம். அயோத்தியின் அரசர் தசரதனின் நான்கு மகன்களில் மூத்தவர். பொதுவாக ராமர் 1.2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னரே திரேதா யுகத்தில் பிறந்தார் என்று குறிப்பிடப்படுகிறார். கிமு 4ஆம் நூற்றாண்டுகள் அளவில் வால்மீகி என்னும் முனிவரால் இயற்றப்பட்டதாக கருதப்படும் இராமாயண வரலாற்றின் முக்கிய மாந்தர் ராமர். ராமரை கடவுளாக பல கோடி இந்து சமயத்தவர்கள் வணங்கி வருகிறார்கள். குறிப்பாக விஷ்ணுவின் அவதாரங்களுள் ஒருவராக இவர் கருதப்படுகிறார். ராமர் ஏகபத்தினி விரதம் கடைபிடித்தார். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று வாழ்ந்தவர். பிரம்மா. மும்மூர்த்திகளுள் படைக்கும் தொழில் செய்பவர் பிரம்மா. நான்கு முகங்களை உடையவர் என்பதால் நான்முகன் என்றும், பிரம்மத்திலிருந்து திருமால் தோன்றிட அவருடைய தொப்புளிலிருந்து தோன்றியதால் பிரம்மா என்றும் அழைக்கப்படுகிறார். நான்கு கைகளில் ஜபமாலை, வேத புத்தகம், கமண்டலம், யாகக்கரண்டி வைத்திருப்பார். இவருடைய உடல் செந்நிறம், ஆயினும் வெள்ளை வஸ்திரம் தரித்திருப்பார். வரம் கொடுப்பதில் தயாள குணம் உடையவர். ராமனுக்கு மட்டுமின்றி பலி, ராவணன் ஆகிய ராட்சசர்களுக்கும் வரம் கொடுத்தவர். விஷ்ணு. காத்தல் தொழிலோடு தொடர்புடையவர் விஷ்ணு. சிவபெருமானின் இடப்புறத்திலிருந்து திருமால் பிறந்தார் என்று வேதவியாசர் கூறுகிறார். திருமால், விஷ்ணு, மாதவன், கேசவன், பெருமாள், வாசுதேவன், வாமதேவன் என்று பல பெயர்களால் அழைக்கப்படுகிறார். விஷ்ணு என்ற சொல்லுக்கு எங்கும் வியாபித்திருப்பார் என்று பொருள். இவர் சங்கு, சக்கரம், வில், கதாயுதம் என்ற பஞ்சாயுதங்களை கொண்டவராகவும் திருப்பார்க்கடலில் திருமகளுடன் ஆதிசேஷனின் படுக்கையில் படுத்திருக்கிறார். இந்து கோவில்களில் சயன கோலத்தில் மூலவராக இருக்கும் ஒரே இறைவன் இவரே. சிவன். இன்று உலகெங்கிலும் உள்ள இந்துக்களின் முதற்கடவுளாக இருப்பது அகிலம் காக்கும் சிவபெருமானே. பிறப்பும் இறப்பும் இல்லாத பரம்பொருளாதலால் பரமசிவன் என அழைக்கப்படுகின்றார். இவர் தனது ஒரு பகுதியிலிருந்து அன்னை பராசக்தியை உருவாக்கினார் எனவும், பின்னர் இருவரும் இணைந்து ஆனந்த தாண்டவமாடி அண்ட சராசரங்களை உருவாக்கினார்கள் என்றும், தனது உடுக்கையிலிருந்து படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்னும் ஐந்து பணிகளுக்கும் அடிப்படையான ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை உருவாக்கினார் எனவும் கருதப்படுகிறது. மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.